சமீபத்தில் வெளியான பருவநிலை மாற்றம் தொடர்பான நாடுகளுக்கு இடையேயான குழுவின் ஐபிசிசி அறிக்கையில், உலகின் வெப்பநிலையை குறைக்க உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளாவிட்டால் விளைவுகள் மிக மோசமாக இருக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. வெப்பநிலை தொடர்ந்து உயர்ந்தால் தாழ்வான நிலப்பகுதிகள் பல கடலுக்குள் மூழ்கும். தமிழ்நாட்டிற்கு இது எந்த அளவுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும்? ஐபிசிசியின் அறிக்கை ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதியன்று வெளியானது. புவி வெப்பமடைதல் காரணமாக உலகின் சில பகுதிகள் வாழ முடியாததாக மாற்றிவிடும் என இந்த அறிக்கை சுட்டிக்காட்டியிருக்கிறது. பல நாடுகள் இந்த அறிக்கையால் பெரும் கவலையடைந்திருக்கின்றன. வெப்ப அலைகள் ஏற்படுவதோடு அதிக மழையும் வறட்சியும் மிக பரவலாகவும் தீவிரமாகவும் ஏற்படும் என இந்த அறிக்கை கூறுகிறது. ஐநாவின் பொதுச் செயலாளர் இதனை மனித குலத்துக்கான அபாய குறியீடு என சுட்டிக்காட்டியிருக்கிறார். பூமியின் வெப்பநிலை அதிகரிப்பதற்கு மனிதர்களே காரணம் என்பதற்கு தெளிவான ஆதாரம் இருப்பதாக ஐபிசிசியின் அறிக்கை கூறுகிறது. அடுத்த 2 தசாப்தங்களுக்குள் தொழில் புரட்சிக்கு முந்தைய நிலைகளை விட 1.5 டிகிரி அளவுக்கு வெப்பநிலை உயர வாய்ப்புள்ளது. இது கடல் மட்டம் சராசரியாக 0.5 மீட்டர் அளவு வரை உயர வழிவகுக்கும். ஆனால் இந்த நூற்றாண்டின் இறுதியில் 2 மீட்டர் உயரம் கூட அதிகரிக்கும் வாய்ப்பும் இருக்கிறது. இந்தியாவில் நீண்ட கடற்கரையை கொண்டிருக்கும் மாநிலங்களில் ஒன்றான தமிழ்நாடும் இதில் கவலைப்பட நிறைய இருக்கிறது. வெப்பநிலை உயர்வை கட்டுப்படுத்தாவிட்டால் வரவிருக்கும் ஆண்டுகளில் சராசரியாக கடல் மட்டம் 2 மீட்டர் அளவுக்கு உயரும் என்கிறார்கள். அப்படியானால் கிட்டத்தட்ட 6 அடி அளவுக்கு கடல் மட்டம் மட்டும் உயரும். அப்படி உயர்ந்தால் சென்னையின் பல பகுதிகள் நீருக்குள் மூழ்கும். அதிலிருந்து கன்னியாகுமரி வரை எத்தனை கிலோமீட்டர் பகுதிகள் நீரில் மூழ்கும் என்று பாருங்கள் என்கிறார் பூவுலகின் நண்பர்கள் அமைப்பைச் சேர்ந்த ஜி சுந்தர்ராஜன். இதற்கிடையில் ஐபிசிசி அளித்த தகவல் தொகுப்பை வைத்து அமெரிக்காவின் நாசா உலகில் உள்ள கடலோர பகுதிகள் எந்த ஆண்டில் எந்த அளவுக்கு மூழ்கும் என கூறியுள்ளது. அதன்படி பார்த்தால் தூத்துக்குடி பகுதியில் கடல் மட்டம் 2030 70 மில்லிமீட்டர் அளவுக்கு உயரும். 2050ஆம் ஆண்டில் 170 மில்லிமீட்டர் அளவுக்கு உயரும். 2100ஆம் ஆண்டில் 59 சென்டிமீட்டர் அளவுக்கு கடல் மட்டம் உயரும். சென்னையை பொறுத்தவரை 2030 70 மில்லிமீட்டர் அளவுக்கும் 2050ஆம் ஆண்டில் 170 மில்லிமீட்டர் உயரும் என்றும், 2100இல் 57 சென்டிமீட்டர் அளவுக்கு கடல் மட்டம் உயரும் என்றும், 2150ஆம் ஆண்டில் 1 மீட்டர் 3 சென்டிமீட்டர் அளவுக்கு கடல் மட்டம் உயரும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாசாவின் வரைபடத்தின்படி பார்த்தால் கடல் மட்டம் உயர்வது தமிழக கடற்கரையோர பகுதிகளை பொறுத்தவரை பெரிய மாற்றமின்றி ஒரே மாதிரியாகத்தான் இருக்கிறது. சுமார் 130 ஆண்டுகளில் 1 மீட்டர் அளவுக்கு கடல் மட்டம் உயரக்கூடும். இப்படி கடல் மட்டம் உயர்வதால் கரையோர பகுதிகள் மூழ்கிவிடுவது மட்டுமல்லாமல் வேறு சில பயங்கர விளைவுகளும் ஏற்படும். மீதமுள்ள நிலப்பரப்பு அடிக்கடி வெள்ளப்பெருக்கை சந்திக்கும். நிலத்தடியில் கடல் நீர் உட்புகும் என்கிறார் சுந்தர்ராஜன். பழவேற்காட்டிலிருந்து கன்னியாகுமரி வரை நீண்ட நிலப்பரப்பை கொண்டிருக்கும் தமிழ்நாட்டிற்கு இது நல்ல செய்தி இல்லை.